வடமாநிலங்களில் வெள்ளப்பெருக்கால் நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரி மனு. அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடக்கம். 17ஆம் தேதி அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. அதிமுக அலுவலகத்தில் நிகழ்ந்த வன்முறை தொடர்பாக 400 பேர் மீது வழக்கு. கலவரத்தில் ஈடுபட்டவர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. கொங்கு மண்டலத்திலேயே 9 MLAக்கள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ளனர். முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பேசிய ஆடியோவால் பரபரப்பு. முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கொரோனா, தனிமைப்படுத்திக் கொண்டதாக ட்விட்டரில் தகவல். ஒப்பந்ததாரர்கள் செய்யாதுறை, சந்திரசேகர் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. கணக்கில் வராத 500 கோடி ரூபாய் மற்றும் சொத்து கண்டுபிடிப்பு. மணிப்பூரில் கொரோனா பாதிப்புகள் அதிகரிப்பு. அனைத்து பள்ளிகளையும் வரும் 24ஆம் தேதி வரை மூட அரசு உத்தரவு. மும்பை மற்றும் புறநகரில் பெய்து வரும் கனமழையால் கடலோரப் பகுதிகளில் எழும்பிய ராட்சத அலைகள். புனே, கோலாப்பூர், நாசிக் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை. நாடு முழுவதும் 73 லட்சம் பேருக்கும் ஒரே நாளில் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஏற்பாடு. விழுப்புரத்தில் ஒயிட் பாஸ்தா சாப்பிட்ட இளம்பெண் உயிரிழந்த பரிதாபம். தனியார் உணவகத்தில் தரமற்ற உணவுப் பொருட்களை கைப்பற்றிய அதிகாரிகள். மருத்துவர் மீது பாலியல் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை. பாதிக்கப்பட்ட செவிலியர் தூத்துக்குடி எஸ்பியிடம் புகார். மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்தாலும் கடைமடை பகுதிகளுக்கு இன்னும் வரவில்லை. காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் வேதனை. இலங்கை அதிபர் கோத்தபய மாலத்தீவு தப்பி ஓட்டம். மனைவி பாதுகாவலருடன் ராணுவ விமானத்தில் சென்றதாக தகவல். இலங்கையில் எரிவாயு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு. உணவுகளை விறகடுப்பில்தான் சமைக்க முடிவதாக உணவக உரிமையாளர்கள் வேதனை.